வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வந்து எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எக்லெஸ் சாக்லேட் கேக் செய்ய இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப் மைதா, இது 1 கப், இது 1 கப், அப்புறம் கொக்கோ பவுடர் 1/4 கப், பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன். இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாம் ஜலிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம 2 கப் சுகர் போடுறோம். ஸோ இது வந்து நம்ம பீட்டரில் வந்து நல்லா இதை வந்து கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பீட்டர் வச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா தண்ணி பொருள் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து 1/2 கப் பால், தயிர் 1 கப், எண்ணெய் 1/2 கப், அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து 2 9-inch பேன் எடுத்திருக்கேன், கேக் பேன். அதில் வந்து பட்டர், அதாவது வெண்ணெயை வந்து தடவிட்டு மைதா மாவை வந்து டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து கேக் ஒட்டாமல் சாஃப்டாக வரும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து 1/4 இந்த பேனுக்கு 1/4 இது வந்து நான் வந்து இந்த இதை மிக்ஸ் பண்ணதை ஊற்ற போகிறேன். இப்போ வந்து நான் வந்து அவனில் வச்சிட்டேன். இது வந்து ஒரு 30-35 minutes வரைக்கும் குக் ஆகணும். இப்போ உங்கள் கேக் வந்து குக் ஆயிடுச்சு ஆஃப்டர் 35 minutes. இப்போ வந்து இது வந்து நல்லா குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம ஸ்கியூவர்ஸ் எடுத்து இங்கே சென்டரில் ஹோல் போட்டு பார்க்கணும். இது ட்ரையாக வந்திருந்துச்சுன்னா உங்களுக்கு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்துருங்க, ட்ரையாக தான் இருக்குது. ஸோ 2 pans கேக் குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கேக் நல்லா ஆறிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த சைடில் வந்து கத்தியை வச்சு இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் ஈஸியாக வரும். இப்போ பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள் கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ உங்கள் எக்லெஸ் சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் எக்லெஸ் சாக்லேட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.